என்னதான் தொழில்நுட்பங்களும் லைஃப் ஸ்டைலும் வளர்ந்திருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் குறைஞ்சபாடே இல்லைங்க. சிறுமிகள்லேருந்து மூதாட்டி வரை எல்லாருக்கும் பாரபட்சமே இல்லாமல் பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்பட்டு வருது. அந்த மாதிரி தான் தூத்துக்குடியிலையும் ஒரு மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கான காரணம் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு சோட்டையன் தோப்பு பகுதியை சேர்ந்தவங்க மூதாட்டி முத்தம்மாள். 70 வயசான மூதாட்டி முத்தம்மாள் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்போது காவலர்கள் நமக்கு தெய்வமாக தெரிவாங்க. அதே சமயம் விடுதலை அப்படிங்கிற படத்தில் வர மாதிரியான ஒரு சில காவலர்களை பார்க்கும்போது உண்மையிலேயே காவலர்கள் மீது கோபம் வரதாங்க செய்யும். அப்படி இருக்க அதே மாதிரியான ஒரு சம்பவம் நிஜத்திலையும் நடந்தா வாங்க விரிவா பார்க்கலாம். மத்திய பாகம் காவல் நிலையத்தில் முத்தம்மாள் துப்புரவு பணியில் ஈடுபடுறது வழக்கம். அப்படிதான் எப்போதும் போல காவல் நிலையத்தை கூட்டி பெருக்க முத்தம்மாள் போயிருக்காங்க. அப்போ பணியில் இருந்த தலைமை காவலர் செல்வகுமார் ரைட்டர் ரூம்ல இருக்கிற புகையில எடுத்துட்டு வர சொல்லி முத்தம்மாளுக்கு கட்டளை போட்டிருக்காரு. என்னால் முடியாது, நேரமாச்சு, நான் கிளம்புறேன்னு மூதாட்டி சொல்ல அப்படின்னா காசு கொடுத்துட்டு போன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு தலைமை காவலர் செல்வகுமார். அத்தோட அந்த மூதாட்டி அணிஞ்சிருந்த நகைகளை கலட்டுறங்கிற பேர்ல பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு செல்வகுமார். அப்போ மூதாட்டி சத்தம் போட்டதோட நேரா காவல்நிலை ஆய்வாளர் ஐயப்பங்கிட்ட போய் புகாரும் கொடுக்குறாங்க. இதை பத்தி கேள்விப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமை காவலர் செல்வகுமார சஸ்பெண்ட் செஞ்சு உத்தரவிடுறாரு. தொடர்ந்து அவர் மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காரு.